ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்லாம் ஒரு கூஸ்பம்ஸான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கனாக்கா, இப்போ கியூப் நிறுவனம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அன்னாத்த படம் பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு உலக முழுக்க பார்த்தீங்கனாக்கா ரிலீஸ் ஆகி தாறுமாறாக வந்து மக்களால் ஒரு வரவேற்பு பெற்று சூப்பராக ஓடினிருக்கு. இந்த நிலையில் இப்போ கியூப் சினிமாஸ் அவங்க தான் வந்து ஓவர்சீஸ் உரிமை வாங்கியிருக்காங்க. அவங்க தான் வந்து வெளிநாட்டில் ஃபுல்லாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க டேரெக்டாக. அவங்க இப்போ ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் அதாவது இங்கிலாந்து யூரோப் இந்த ரெண்டு இது தவிர, அதாவது இந்த ரெண்டு ஏரியாவை தவிர, அதாவது இங்கிலாந்து அப்புறம் யூரோப்பை தவிர, இந்த அன்னாத்த படம் ஓவர்சீஸில் இருக்குனாக்கா மொத்தமாக $1.5 million கிராஸ் பண்ணியிருக்கு. அதுவும் வெறும் ஃபர்ஸ்ட் ஷோவை பொறுத்து மட்டும். இது வந்து ஒரு நாள் ரிப்போர்ட்டு, முதல் நாள் ரிப்போர்ட் கிடையாது, வெறும் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும். அந்த ப்ரீமியர் காட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, வெறும் அந்த முதல் காட்சிகள் மட்டும் நீங்கள் இங்கிலாண்டு சேர்க்காம யூரோப் கண்ட்ரிஸ் எதையும் சேர்க்காம படம் 1.5 million நம்ம ஒரு டாலர் படி, அதாவது நம்ம ஒரு ரூபாய் மடி போய் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10 crore கிட்ட வரும். அதாவது நம்ம வெறும் ஒரு ஷோவில் வந்து அசால்ட்டாக எடுக்கிற ரஜினி சார், இது வந்து நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸாகவே வெறும் ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுடைய ரிப்போர்ட் தனியாக வருது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் படம் வந்து, இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கனாக்கா நேற்றுக்கு நைட்டே போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா இது வரைக்குமே $400K, அதாவது $400,000 தாண்டி போயின்னு இருக்குது. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையும். நாளைக்கு படம் ஃபுல்லாக ஓடி முடிக்கும் போது இந்த வருஷத்துக்கான ஹையஸ்ட்டாக கண்டிப்பாக அது இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2021 ரிலீஸ் ஆன நம்ம தமிழ் படங்களில் இப்போதைக்கு டாப் 2 இருக்கிறது வந்து மாஸ்டர் படமும் டாக்டர் படமும். இந்த ரெண்டு படங்களும் அமெரிக்கால ரஜினி சார் ஒரு படம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படமும் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வயிறு ஏறி தானே செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் நடந்துருக்கு. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முதல் ஷோ வச்சே 10 crore சம்பாதிக்கிறார் ரஜினி சார். ஒரு ஷோ 10 crore அசால்ட்டாக வெளிநாட்டில் மட்டுமே அவர் கிடைக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாண்டு சேர்க்கலை, யூரோப் கண்ட்ரிஸ் சேர்க்கலை. அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னாக்கா டாக்டர் படத்தோடைய மொத்த ஒட்டு, அதாவது டோட்டல் வசூலும் காலி, மாஸ்டர் படத்தோட ஒட்டு மொத்த வசூல் ஒரே நாளில் காலி. இதுதான் ஹைலைட்டு. ஸோ இதை பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் அது ஒரு வயிறு ஏறி தான் செய்யும். அவங்க வந்து ஹேட்டர்ஸ் வந்து பேச தான் செய்வாங்க. நம்ம வந்து வேற வழி கிடையாது, அவங்க வந்து வைத்தியத்தில் பேசி தான் ஆகணும். வேற ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு படம் வந்து 20 நாள் 30 நாள் ஓடி சம்பாதிக்கிற ஒரு வசூலை ரஜினி சார் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எப்படின்ற மாதிரி ஒரே நாளில் அந்த உடச்சிக்கிறாருனா, அப்போ அவங்க அதாவது குருவி சேர்க்கிற மாதிரி கட்டி வச்சிருந்ததுலாம் அப்படியே செல்லு செல்லாம் உடச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் வந்து மாசாக போயின்னு இருக்க படம் ரோஹிணி சினிமாஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது வேர்ல்டு சினிமா ரிவ்யூவர்ஸ்லாம் அப்படி தான் பேசுவாங்க, படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்த படம் பாருங்கள், பிசி சென்டர்லாம் பிச்சுக்கிட்டு போவோம், பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லாக கட்ட போகுது அப்படின்றத ஒரு படத்தோடைய, அதாவது ஒரு சினிமா தேட்டருடைய ஓனர் வந்து போடுறாரு. ராம் முத்துராம் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் தெருக்கி விட்டுருக்காங்க இந்த படம் தாறுமாறாக போக போது. ஹேட்ஸ் ஆஃப் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை அவர்களை வந்து டேக் பண்ணுறாங்க. ஸோ யாரு, அதாவது நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து பேசலாம் படம் நல்லா இல்லை அது இல்லை இது இல்லை இன்னும் வேணால் பேசலாம், ஒரு பக்கம் அவர் ரெக்கார்டை உடச்சிக்கிட்டே இருக்க போறாரு. இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் வந்த ரெக்கார்டு, இது இன்னும் ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டு இருக்கு, அடுத்தது வீக்கெண்ட் ரெக்கார்டு இருக்கு, ஓப்பனிங் ரெக்கார்டு இருக்கு. ஸோ எல்லா ரெக்கார்டையும் உடச்சி முடிக்கும் போது கதறல் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் போல இருக்கு. பார்ப்போம்.